உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ சொத்து இருக்குது, நீங்கள் எவ்வளோ பெரிய வேலையில் இருக்கீங்க, நீங்கள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கீங்க, உங்ககிட்ட தி வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் கார் இருக்கலாம், பைக் இருக்கலாம். பட் ஆனால் இது எல்லாமே இருந்து கூட உங்ககிட்ட ஒரு விஷயம் இல்லைனா யூ பிகம் வேல்யூலெஸ். ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி தேவைப்படுதுன்னா அது அவனோட கேரக்டர் தான். ஸோ உங்களோட கேரக்டரை டிட்டர்மைன் பண்ணுறது ரெண்டு விஷயந்தான். ஸோ ஒன்று, நீங்கள் படிக்கிற புக்ஸ், நீங்கள் பார்க்குற வீடியோஸ், அண்ட் இந்த ரெண்டாவது விஷயம் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள். நீங்கள் எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட பழக்கம் வச்சுருக்கீங்க, யார் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயந்தான் உங்களோட கேரக்டரை தீர்மானிக்குது. ஸோ உங்களோட கேரக்டர் வந்து ஒரு நல்ல கேரக்டரா இல்லை மோசமான கேரக்டரா அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த கேரக்டர் பிடிக்கல, எனக்கு இந்த கேரக்டர் மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சா, ஸோ யூ ஹாவ் டு சேஞ்ச் டூ திங்ஸ் இன் யுவர் லைஃப். ஸோ வாட் ஐ ப்ரீவியஸ்லி மென்ஷன்ட், ஃபர்ஸ்ட் திங் இஸ் நீங்கள் எந்த விதமான புக்ஸ் படிக்கிறீங்க, ரெண்டாவது உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள். இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் மாற்றினாலே போதும், உங்கள் கேரக்டர் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, நம்மக்கிட்ட எவ்வளோ அசட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தாலும் நம்மளோட கேரக்டர் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஆள், உங்களோட ஃப்ரெண்டை தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை உங்களோட லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும், ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லைஃப் பார்ட்னர்ஸ் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள் இன் அ லைஃப். ஸோ இவங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்து அவங்களுக்கு நல்ல பழக்கம் இருக்கா கெட்ட பழக்கம் இருக்கா அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் தேர்ந்தெடுக்க முடியாது. ஸோ யூ கேன் கம் டு நோ அபவுட் டூ திங்ஸ், முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுக்கு எந்த விதமான புக்ஸ் படிக்கிற ஹேபிட்ஸ் இருக்குது, இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அவங்க எந்த மாதிரி ஆள் அப்படின்னு. ஸோ இதை வச்சு யூ கேன் சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லைஃப் பார்ட்னர்ஸ் ஈஸிலி. ஸோ சில பேருக்கு புக்கு படிக்கிற பழக்கமே இருக்காது, ஸோ அதனால் அவங்க மோசமானவங்க அப்படின்னும் இல்லை. ஸோ புக்கு படிக்கிறதுனால அவன் ஒருத்தனுக்கு அவன் வந்து வேற ஒரு ஆளாக மாறுறது, ஐ ஃபெல்ட் இட் பிகாஸ் ஐ ஹாவ் த ஹேபிட் ஆஃப் ரீடிங் புக்ஸ். ஸோ புக்கு படிக்க ஆரம்பிக்கும் போது என்னோடய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு, புக்ஸ் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் மேபி ஆஃப்டர் 3-4 இயர்ஸ் நான் எப்படி மாறியிருக்கேன் அப்படின்னு எனக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இஃப் யூ டோன்ட் ஹாவ் த ஹேபிட் ஆஃப் ரீடிங் புக்ஸ், ஸோ ப்ளீஸ் அடாப்ட் இட், இட்ஸ் ரியலி குட் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் ஃபார் யுவர் சரௌண்டிங் அண்ட் ஆல்சோ இட்ஸ் குட் ஃபார் த சொசைட்டி. ஸோ இந்த புக் படிக்கிறனால நம்மளை நிறைய விஷயங்களை மோட்டிவேட் பண்ணி, நம்மளை இன்ஸ்பயர் பண்ணி, நம்மளை ஒரு ஆக்ஷன் டேக்கராக மாற்றி விடுறது. ஸோ ஹாவ் த ஹேபிட் ஆஃப் ரீடிங் புக்ஸ் டு சேஞ்ச் யுவர் கேரக்டர் அண்ட் மேக் யுவர் கேரக்டர் இன் டு அ பெஸ்ட் கேரக்டர். ஸோ தட்ஸ் இட். ஆஸ் ஐ சேட் ப்ரீவியஸ்லி, டூ திங்ஸ் டிட்டர்மைன் யுவர் கேரக்டர். ஒன் இஸ் வாட் கைண்ட் ஆஃப் புக்ஸ் யூ ரீட், அண்ட் தி அதர் ஒன் இஸ் வாட் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யூ ஹாவ். தட்ஸ் இட், டன்.